ஓட்டு போடுவது மட்டும்தான் நமது கடமை என்று அப்பாவி மக்கள் பலர் விரல்களில் மை வைத்துவிட்டு ஜனநாயக கடமை ஆற்றும் அதே வேளையில் தவறு செய்தால் தட்டி கேட்காமல் இருக்க மாட்டோம் என வெகுண்டெழுந்து கிராம சபை கூட்டங்களில் பலர் கேள்வி எழுப்ப தொடங்கியதால் அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் விழிப்பதுங்கி நின்றனர். ஓட்டு கேட்டு ஏமாற்றிய கூட்டத்தை கேள்வி கேட்டு மக்கள் ஓடவிட்ட சம்பவங்களின் தொகுப்பு இதோ. தேனி மாவட்டம் சின்னமனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சீப்பாலக்கோட்டை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திகா தேவி கையாடல் செய்ததாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். கார்த்திகா தேவி மீது நடவடிக்கை எடுக்காமல் கூட்டத்தை நடத்த விடமாட்டோம் என கூறி தரையில் போடப்பட்டிருந்த விருப்புகளை பொதுமக்கள் சுருட்ட ஆரம்பித்ததால் அதிகாரிகள் விழிப்புதுங்கி நின்றனர். ஊராட்சி மன்ற தலைவர் மீது கடந்த அக்டோபர் 3 கொடுக்கப்பட்ட மனு மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தாலும் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை என்ற கூறியில் தாமதப்படுத்தி வருகிறார்கள். இன்று நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தும் கூட நடவடிக்கை எடுக்காமல் கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு தலைவருக்கு அனுமதி வழங்கியதால் இந்த கிராம சபை கூட்டத்தை சீப்பாலக்கோட்டை அனைத்து ஊராட்சி பொதுமக்களும் ஒன்று கூடி புறக்கணிப்பு செய்திருக்கிறோம். சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி மன்றத்திற்குட்பட்ட சத்யா நகர் பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை வசதி செய்து தராதது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். என்ன செய்தாலும் எதுவும் நடக்கவில்லையே என்ற மனவிரக்தியில் ஊராட்சி தலைவர் மற்றும் ஊராட்சி செயலர் காலில் விழுந்து கைகூப்பி கதறினர். திருவண்ணாமலை அடுத்த காஞ்சி ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அப்போது அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலும் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் முறையாக பின்பற்றப்படுகிறதா எனவும் கேள்வி எழுப்பினர். இதற்கு அதிகாரிகள் முறையாக பதில் அளிக்காததால் அல்லியந்தல் கிராமத்தில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். மகராசர்கள் உலக ஆளுதல் கோவில்பட்டி அருகே அய்யனார் ஊத்து கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வளாகத்தில் வைத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் புதிதாக அமையவுள்ள கல்குவாரிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு கயத்தாறு வட்டார வளர்ச்சி அலுவலர் சையத் மஹபூப்லால், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் பரமன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் உடன்படாததால் மக்கள் கோஷங்களை எழுப்பினர். Yeah.
அழகுமலை ஊராட்சியில் ஜல்லிக்கட்டு நடைபெறக்கூடாது என கடந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான பணிகள் நடைபெறுவதாக கூறி பொதுமக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தனர். 4 மணி நேரத்திற்கும் மேலாக கூட்டம் நடைபெறாமல் முடங்கியதால் அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அரமலை பஞ்சாயத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அனுமதி இருக்கு. நம்ம போட்ட தீர்மானத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் 2 வருஷமா யாருக்குமே அனுமதி கொடுக்கல. அதனால இப்போ அங்கே வந்து நம்ம போய் கைட்ட போய் கேட்டால் கைட்டு எனக்கு தெரியாதுங்க, நாங்கள் யாரும் பரமிஷன் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேலை நடக்கும், வேலை நடக்கும், அதை வேணால் நீங்கள் கேட்கல. அதுக்கு தான் திருப்பூர் மாவட்டம் சேவூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பாகப்பிரிவினை செய்யப்படாத நிலத்தில் கட்டிடத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அனுமதி வழங்கியதாகவும் பொதுமக்கள் கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. எக்ஸ்பர்ட்டி வந்து வீடியோ சார் வந்து சும்மா கொடுத்தாரா, ஒரு கெஜெட்ல போடுற ஆபீசர் சும்மா கொடுத்துருவாரா அப்படின்னு துணைத்தலைவர் சொல்றாரு. அப்புறம் துணைத்தலைவருக்கு எல்லாம் தெரியுமா? அப்புறம் எதுக்கு அந்த பதவிக்கு வராங்க? அப்ப காசு கொடுத்தா என்ன நடக்கு? சேவூர் பஞ்சாயத்தில் கோர்ட்டில் தான் பார்ப்பேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே நமச்சிவாயபுரத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் செல்போன் பார்த்து கொண்டு இருந்ததால் பொதுமக்கள் கடுப்பாகினர். மறுபுறம் அதிகாரிகள் தூங்கிக் கொண்டு செல்போன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பார்த்து கொண்டிருந்ததால் அவர்களை முற்றுகையிட்டனர். புதுக்கோட்டை அருகே உள்ள பி நத்தம்பண்ணை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு ஊராட்சியில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை 15 நாட்களுக்கு ஒருமுறை சுத்தம் செய்யாவிட்டால் தன்னிடம் மக்கள் புகார் அளிக்கலாம் என கூறினார். 6 டேங்க்ஸ் இருக்கு, அந்த 6யுமே நீங்க வந்து உங்களுடைய குக்கிராமங்கள்ல அது இருக்கும், அதை கரெக்டா பீரியாடிக்கா கிளீன் பண்றாங்களா? அந்த 15 நாளுக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்றாங்களா? அது வந்து குளோரினேஷன் பண்றாங்களா? அதெல்லாம் செக் பண்ணுங்க. அந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதையும் நீங்க வந்து வாங்கி பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பைத்தூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு கேள்விகளை மக்கள் எழுப்பியதால் திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் கலைச்செல்விக்கு மண்டை குழம்பியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது. இதில் பெரும்பாலான ஊராட்சிகளில் கூட்டத்துக்கு கிராம மக்களை அழைக்காமல் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி ஊழியர்களை வைத்தே கூட்டத்தை நடத்திவிட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பர்லியாறு ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மக்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்க பயந்து கொண்டு திமுக ஊராட்சித் தலைவர் சுசிலா வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊராட்சி துணைத்தலைவர் தீனதயாளன் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஓட்டு போடுவது எப்படி நமது உரிமையோ அதுபோலத்தான் கேள்வி கேட்பதும். இதை எப்போதும் நினைவில் கொள்வோம். கொடிய ஒரு செயல் அறவே குகைவாழ் ஒரு புலியே உயர் குணமே.